கேடுகட்ட பாஜக ஆட்சி காலத்துல அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிறார்கள். பருப்பு உணவு பொருட்கள் அத்தனை பொருட்கள் கடுமையான விலையேற்றம் இருந்திருக்கிறது. இதற்கு அடிப்படையான காரணம் உணவு பொருட்கள் வந்து ஆன்லைன் சூதாட்டத்துல பாஜக கொண்டு வைத்திருக்குது, கொண்டு வந்துட்டாங்க. எனவே எங்கெல்லாம் உணவுப் பொருட்கள் இருக்கின்றதோ அந்த உணவுப் பொருட்கள் மார்க்கெட் வருவதற்கு மூலமாக முதலாளிகள் வந்து கள்ள சந்தை வியாபாரம் நடத்துவதற்கு என்னன்னா இது வழிவகுத்திருக்கின்றது. எனவே இதை கண்டிக்கக்கூடிய வகையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுக்க இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நம்ம ரயில்வேல தபால் துறையில இராணுவத்துல உள்துறையில எல்லா இடங்களிலும் பார்த்தோன்னா வேலை இல்லாத வேலைக்கான ஆள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 லட்சம் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுத்துறை அரசாங்கத்தின் மத்திய அரசு துறையில் இருக்கின்றது. இதையெல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்காம கொடுமையாக பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு மத்திய சென்னை மாவட்ட குழு சார்பாக அண்ணாசாலை தபால் நிலையத்தில் மறியல் ஈடுபட்டோம். வாட்டி வதைக்கூடிய விலைவாசியை குறைக்க திராணி இல்லை, வேலை கொடுக்குறதுக்கு துப்பில்ல, ஏன் இல்லாத பொருளாத இருட்டுடுச்சு, மக்களை திசை திருப்புறீங்க. சிஏஜி ஊழல் பார்த்தீங்கன்னா இதுவரை இந்திய நாடு சந்திக்காத ஊழல்ல பிஜேபி வந்து அம்பலமாக்கி நிற்கின்றது. தாங்கள் ஊழல் அம்பலப்பட்டிருப்பதும் விலைவாசி உயர்வு வந்து அம்பலப்பட்டிருப்பதையும் அதே போன்று வேலை இல்லாத திண்டாட்டத்தில் இளைஞர்கள் பரிதவிப்பும் தெரிந்து கொண்டு இன்னைக்கு இந்தியா கூட்டணி மிக வலுவாக உருவாகி கொண்ட நேரத்தில் திசை திருப்பக்கூடிய வேலையில பிஜேபி ஈடுபடுது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களின் வாழ்வாதார பிரச்சனை வைத்து இன்றைக்கு மத்திய சென்னையில மறியல் போராட்டம் நடத்திருக்கின்றோம். அமைதியாக நடந்த போராட்டத்தை இங்க இருக்கக்கூடிய காவல்துறை டிசி வந்து மிக மோசமான முறையில் கையாண்டிருக்கிறாரு. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஏசி இன்ஸ்பெக்டர் கூட ஒழுங்கான முறையில் இந்த மறியல கையாளும் போது டிசி வேண்டுமென்றே வந்து எங்களுடைய தோழரை தாக்கியிருக்கிறார். டிசியினுடைய இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை உட்படுத்தணும். டிசி தேவையில்லாம மவுண்ட் ரோட்ல வன்முறையை உருவாக்கக்கூடிய வேலையில காவல்துறை டிசி ஈடுபட்டிருக்காரு என நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக குற்றம் சாட்டுகிறோம். சரி கேளுங்க, எங்க அப்பா பெருகிட்டு இருக்காரு காலங்காலமா, அப்ப நான் பெருகணுமா? இவங்க அப்பா வந்து கக்கூஸ் கழுவுற, அவங்க அப்பா கக்கூஸ் கழுவணுமா? அவங்க அப்பா ஐயா இருந்தா அவங்க அப்பா ஐயா இருக்கணுமா? அவங்க அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்தா அவன் புள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸரா? இது என்ன இது? இதுதான் சனாதானம், இதுதான் அயோக்கியதனம், இதுதான் பிறப்பின் அடிப்பில் ஏற்றத்தாழ்வு. தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணாமலை வந்து என்னன்னா பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கூடிய கொள்கையை வெளிப்படையா பேசியிருக்காரு. இந்த கேடுகட்ட பேச்செல்லாம் இங்க வச்சுக்கூடாது. அண்ணாமலை நீ யாரு? நீனா சொல்லுவ பிறப்பின் அடிப்படையில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீ யாரியா? நீ இந்திய அரசியலமைப்பு சாசனம் எல்லாருக்கும் சமம் சொல்லுது. நீ பிறப்பின் அடிப்படையில் வந்து தகுதி தீர்மானிப்பிற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? இதுவே என்னன்னு சொன்னா அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும். அண்ணாமலை இந்த பேச்செல்லாம் சரி கிடையாதுங்க.